இந்த மரத்தை வீடியோ எடுக்கிறதுக்காக உள்ளே இறங்கிட்டேன். இந்த பாறை இடுக்கில் நான் ஏறணும். பாருங்கள், சிவன் கோயில் கூட லைட்டாக தெரியும் பாருங்கள். இதுதான் பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது. மரத்தில் வச்சு தான் ஏற போகிறேன். இந்த கல் இடுக்க பிடிச்சி தான் நான் ஏறணும். வேறு வழி இல்லை எனக்கு. மக்கள்லாம் ஜாலியாக குளிக்கிறாங்க. உள்ளே போகிறத பார்த்தா ஆள் அந்தளவுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வருங்க குடத்தில் அதிகமான மீன். இங்கே குளம் ஆழம் இல்லைங்களா? நாங்கிட்டலாம் ஆழம் இருக்குங்க. இந்த குளத்தில் எப்பயுமே தண்ணி இருக்குங்களா? ரெண்டு வருஷம் தான் வத்திருக்குது. தண்ணி பாருங்க, ஐஸ் மாதிரி செம்மையாக இருக்குது. எப்பயும் தெளிவாக தான் இருக்குங்க. மீன் சரியான மீன் வளர்த்துக்கிறேன். மீன் வளர்க்குறீங்களா? இந்த மீன்லாம் பிடிப்பாங்களா? அப்படியே கோயில் மீன் தான் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி சரிங்க. தாமரை அது மாதிரி ஆள் உடைக்கக்கூடாது. தாமரை உடைக்கக்கூடாது. தண்ணிக்கு வந்து மீனுக்கு பாதுகாப்பு. ஃபுல்லாக பாறையை குடஞ்ச பண்ணி கட்டியிருப்பாங்களா நீங்கள் கோயில்? யாருமே நீச்சடிக்கிறாரு. இப்ப இந்த கோயிலோட பின்புறத்துக்கு வந்திருக்கோம். பாப்பா அப்படியே மேல ஏறேன். இந்த கோயில பாத்தீங்கன்னா இந்த பாறை மேலதான் கட்டியிருக்காங்க. மேல போறோம், எப்படி தான் வடிவமைச்சிருக்காங்கன்ட்டு பார்ப்போம். நான் தனியாக இருக்கனால என்னை காமிக்க முடியல. பா, இது சொல்கிறது பார்த்திங்கன்னா ராஜராஜன் சோழன் காலத்தில் கட்டிக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே வில்வ விதை கிடச்சிருக்கு. இது ஆகும் நமக்கு வளர்க்குறதுக்கு. இந்த மாதிரி போகிறப்பக்க என்னென்ன விதைகள் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு நமக்கு இயற்கைக்காக ஏதோ ஒன்று பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அவ்வளோட அற்புதமாக இருக்குது கோயில். இதுக்கே வியூ சூப்பராக இருக்குது. வீடுகள்லாம் சுற்றியும் நம்ம பாருங்கள் ட்ரைனேஜ் எப்படி வச்சுருக்காங்க. இன்றைக்கி தான் நம்ம பிளாஸ்டிக் குளம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். இதான் ட்ரைனேஜ் கல், அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த கல்லை பதிச்சு எப்படி பாறை மேலே பாறை எடுக்கல இவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க. ஒன்று ஒரு ட்ரைனேஜ், இன்னொன்று ரெண்டு இருக்குது. இங்கே ஒரு ட்ரெயின், இங்கே ஒரு வடிகால் வசதி இருக்குது. மூணு கண்டு கொஞ்சம் உருவான மாதிரி இருக்கு. இங்கிட்டு பாருங்க, தண்ணி வடிகால் வசதி இருக்கு. தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கு. சுற்றி ஒரு வியூ போயிடுவோம். எப்படியா இருந்தாலும் இந்த இடம் ஒரு 3 ஏக்கருக்கு மேலே தான் வரும். இங்கே பாருங்க, இந்த கோயிலில் இந்த இங்கே ஒரு வடிகால் வசதி வச்சுருக்காங்க. தண்ணி வடியுது பாருங்க, தண்ணி ஊற்று தண்ணி நல்லா மழை பெஞ்சதுக்கு ஊற்று ஊறி இருக்குங்க. அதுக்கு பாறை ஊற்று சுருக்கிறது எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. Thank you.
நாங்கள் இன்னும் போய் பார்ப்போம் ஃபுல்லாக. இங்கே ஒரு குழி மாதிரி இருக்குது, தண்ணி தேங்கி கிடக்குது. அங்கிட்டு உள்ளா இருக்கு, போகிறது கஷ்டம். செம்ம அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா தோகமலை ரோடு. தோகமலை ரோட்டு பக்கத்தில், தோகமலை ரோட்டில் ஆட்டி மலை ஊரில் இருக்குது. மூணு கோபுரங்கள் இருக்கு. இது மலைக்கு கீழ்ப்பகுதி, போய் பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். வா, செம்மையாக இருக்கு, அற்புதம். இது மேலே ஏறுவோம். இது ஆவி மரம், ஆவி மரம் இருக்காட்டுக்கு. இந்த பாறைகள்லாம் யாரு கொண்டாந்து வச்சான்னு தெரியல, இவ்வளோப்பா அருமையாக இருக்கு. இந்த கோயிலுக்கு பின்னாடி ஐயா, இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் தெரியலே. பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது, பெரிய புதர் மாதிரி இருக்குது, குகை மாதிரியே போகுது. உள்ளே போய் பார்ப்போம். இந்த ஊரில் இந்த ஊருக்காரங்க கூட இந்த இடத்த பார்த்து போனான்னு தெரியல. பார்த்து போகணும். சார் ஜந்துக்கள் இருக்கான்னு தெரியல. வா, போக மாதிரிலாம் இருக்கு, செம்மையா. இந்த கல்லில் யார் தான் வச்சுருப்பாங்க, அதாவே வந்திருக்குமா, ஒன்றுமே தெரியல. ஒரே ஒரு சந்து இருக்கு இந்த இடத்துல. இதுக்கு மேலே ஏறி பார்ப்போம். இதுக்கு மேலே ஏறுறது கொஞ்சம் சிரமம் தான், இதுக்கு நம்ம தேவையில்லாத அப்படின்றது இந்த அளவுக்கு பார்த்ததே போதும். அவங்க ஊர்களில் இருக்க இயற்கையை ரசிப்போம் நம்ம. பார்த்தாச்சு, ஏதோ கல் மாதிரி அடிச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. குழி குழியாக இருக்கு கல்லுக்கு முன்னாடி. மலைக்கு பின்னாடி பார்த்துட்டோம், அப்படியே கிளம்ப வேண்டிதான். அப்படியே கீழே இறங்குறேன். சர்க்கிள், அருமையான சர்க்கிளாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பார்த்து தான் காலை ஜாக்கிரதையாக வைக்கணும். சறுக்கி விழுந்தோம்னா நமக்கு ஆபத்தாயிடும். ஏ ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. முடிஞ்சது. போயிட்டு வரேன் இயற்கையே. இந்த மாதிரி இயற்கை சம்பந்தமான ஒரு இயற்கையான விஷயங்களை நம்ம செங்காந்தல் சேனல் உங்களுக்கு வாரி வழங்கும்
நன்றி வணக்கம்.